ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டோராபி ட்ராமாஸ் இன்னைக்கு நம்ம டிடி டிராமோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம் இதுக்குள்ளே எபிசோட் பார்க்கலாம் நான் பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த டிராமா ஃபுல்லாக புரியும் அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் பிரஸ் இங்கே டேரக்டர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஜினா அப்புறம் சேர்மேன் அப்புறம் உங்களோட ஒய்ஃப் மூணு பேரை வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க உண்மையிலே உங்கள் அப்பா வந்து சேர்மனாக ரொம்ப மென்டல் மாதிரி ட்ரீட் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டுருக்காங்க இவங்க அப்பனே ஏன் அவனுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை ஆப்பி வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனோட அம்மா வந்து கேட்டுட்டுருக்காங்க பாக்ஜினாவை பார்த்து ஏன்னா அவ்வளோ டேரக்டர் இல்லையா அவசர ஒரு மென்டல்னு சொன்னால் ஒரு கையெழுத்து போட்டால் இவர் ஒரு கையெழுத்து போட்டால் எல்லாம் மாறிடாதா அது உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இவரை வந்து அந்த ரெஸ்கியூ இருக்காங்க ரெஸ்கியூ டீம் வந்து டேர வந்து பள்ளத்தில் அவர் அங்கே வந்து தூக்கிட்டு ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ட்ரெச்சர்ல வச்சு எடுத்து போயிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா இவங்க கங்குடன் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எமர்ஜென்சி ரூம் சர்ஜரி ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சிடி ஸ்கேனு எம்ஆர்ஐ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா கரண்ட் வந்துடுச்சு இல்ல ஸோ இப்போ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருக்காங்க சவுண்ட் எக்ஸ்ரே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க சொல்றாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லேசாகவும் ஹேண்ட்ஜனோ பார்த்துட்டு இருக்காங்க இவங்க யாருக்காக இவ்வளோ பரபரப்பாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸ்ல வந்து டேரக்டர் வந்து எடுக்கிறாங்க பார்க்குறாங்க யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் இவருக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் இங்கே ஒரு ட்ரீட்மெண்ட்டாக உள்ளே கூட்டு போயிட்டுருக்காங்க போகிற வழியில் சொல் ரெஸ்க்யூ டீம் சொல்கிறாங்க அவர் ப ப அடி ஆழத்தில் வந்து உள்ளே விழுட்டார் பள்ளத்தில் வந்து விழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அவர் காலில் தலையில் அப்புறம் செஸ்டில் எல்லாம் அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜர் ரூமில் கொண்டு போய் செக் பண்ணிட்டுருக்காங்க டயக்னைஸ் பண்ணுறாங்க என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சரி கால் வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணலாம் ஆனால் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்றத வந்து சொல்லிட்டு அவர் பாட்டம் போயிடுறாரு மொத்தல நீங்களே பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் சிடி ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் சரி இன்னொரு டாக்டர் இருக்கார் அவரை பத்தி கேட்கலான்னு பார்த்தா அவரு சொல்ற நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து ஹார்ட்டு ஸ்டொமக் எல்லாத்தையும் ஓபன் பண்ண முடியாது அதனால ஃபஸ்ட் நம்ம சிடி ஸ்கேன் பார்க்கலான்ட்டு இவரும் சொல்றாரு இப்போ டைம் இல்லை அர்ஜெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க அதுக்கு இன்னும் டூ ஒன் டூ டூ ஹவர்ஸ் ஆகுமே இருக்காண்டி சும்மா பேடா இருக்கு அப்படின்னுட்டு கங்ஜூர்னு கேட்குறாங்க ஒண்ணு எனக்கு தெரியும் இருந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டலோட முக்க குறிக்கோள் என்னது ஃபர்ஸ்ட் கரெக்டா டயனோஸ் பண்ணோம் என்ன நோய்னு கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் தான் ஆபரேஷன் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது இவர் தானே அது அவரோட பிரின்ஸிபல் தானே அவருக்கே நாம அப்படி பண்ணலாம் எப்படி அவர் எப்படி ஏற்றுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம சிடி கேன் எடுப்போம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கைவிட்டு போயிடறாரு யாருமே மதிக்க மாட்டுறாங்க அவர் பின்னா இத்தனை நாள் ஒவ்வொரு ஆட்டம் போட்டாரில்ல அதனால யாரும் யாரும் மதிக்க மாட்டுறாங்க அவங்க பாட்டுன்னு போயிடுறாங்க ஃபஸ்ட் சீரிஸ் கேன் சீரிஸ் கேன் எடுங்க எம்மா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சரி டாக்டர் லீ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கங்குரான்னு கேட்குறாங்க அவர் கிட்ட வந்து பார்க்குறாரு நல்லா மண்டலாம் அடிப்பட்டு ரத்தம் ஊற்றிட்டு இருக்கு சரி ஓகே சிடி கேன் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ மகஜினா வந்து வராங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க ஏன்னா அவங்க இப்போ தான் ஆக்சிடெண்ட் தெரியுது அவங்களுக்கு சரி பிளட் பிளட் ப்ளஷ் ரொம்ப ட்ராப் ஆகுது சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிடி ஸ்கேன் எடுக்கலாம் அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் போகலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இல்லை எடுத்துங்க இப்போ நீங்கள் சிடி சிடி ஸ்கேன் எடுத்துட்டு அப்புறம் சர்ஜரி பண்ணிங்கன்னா லேட் ஆகிடும் அவர் இறந்துருவார் இப்போ அதனால ஃபஸ்ட்டு சர்ஜரி இடம் கொண்டு போங்க ஸ்ட்ரைட்டாக கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஜினா சொல்கிறாங்க பக்கத்துல லீசன் நிற்கலாம் என்ன பண்ணுற லீசன் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க அவர் பாட்டினா அமைதியாக அவரையே பார்த்துட்டு இருக்காரு அமைதியாக நின்று பார்த்துட்டு இருக்காரு எவ்வளோ ஆட்டம் போட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா படித்து மண்டையில் அடிபட்டு பார்த்துட்டு இருக்காரு ஸோ அவர் பார்க்குறாரு ஐயோ மண்டை இவருக்கு எல்லாம் மண்டையில் வந்து போகுது என்னோட லைசென்ஸ் எடுக்கிறான்னு பார்த்தேன் என்ன வேலையை விட்டு அனுப்புனேன்னு சொன்னேன் எல்லாம் அவர் அவர் பண்ண வேலையெல்லாம் இவர் என்னென்ன ஏஜ் ஏஜ் ஆப்போசிட்டாக என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் வந்து மண்டையில் அப்படியே ஓடிட்டுருக்கு நின்று அப்படியே பார்த்துட்டே இருக்காரு கேட்குறாங்க லீஸ் அங்கிட்டு என்ன பண்ணிட்டு கசிக்கணும் கூட்டிகிட்டு போ தயவு செஞ்சு நான் கேட்குறேன் இந்த வாட்டி ஒரே ஒரு வாட்டி மட்டும் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க டாக்டர் ஹேன் ஆலயே ஆப்ரேஷன் பண்ண முடியாது அவர் சில அவரால் சரியாக பார்க்க முடியாது நீ மட்டும் தான் பண்ண முடியும் தயவு செஞ்சு எங்கள் அப்பாவை காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அப்போ தான் எல்லாருக்குமே தெரியுது இவங்க தான் அவங்க அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க பார்க்குறாங்க என்னது உங்கள் அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்காங்க பார்க்குற என்னது உங்கள் அப்பாவை இத்தனை நாள் எனக்கு தெரியாது என்ன உன் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கான் எனக்கு தெரியும் நீ அவரை ஹேட் பண்ணுறேன்னு தெரியும் எனக்கும் அவரை பிடிக்காது தான் இருந்தாலும் வேறு வழி இல்லை இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஹெல்ப் பண்ணு ஒரே ஒரு மட்டும் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க அது கிளீஸ் அங்கே சொல்கிறாச்சு தான் தெரியல இவருக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணால் பிடிக்காது இல்லை அப்படி இருக்கும்போது நான் ஆப்ரேஷன் பண்ணால் எப்படி பிடிக்கும் இவரு தான் நான் கேர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவரு தான் எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு அவர் பாட்டினா அவன் போகிறான் போகிறவரை உடனே ஒரு என்ன பண்ணுறாரு கை கரெக்டாக கை வந்து பிடிக்கிறாரு கொஞ்சம் கான்சியஸாக இருக்காரு கை வந்து பிடிச்சி கூப்பிட்றாரு உடனே திரும்பி பார்க்குறாரு யார் இவர் தான் கூப்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் இது லைட்டாக க தலையை திருப்பி பார்க்குறாரு என்ன சேவ் பண்ணு அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறாரு தெரியாத வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க ஆப்ரேஷன் தேட்டரு கூப்பிட்டு போயிட்டு இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணால் ரெடி பண்ணிட்டுருக்காங்க எல்லாரும் சாந்தி கில் பாக்ஜினா ஜான்மி அப்புறம் டாக்டர் ஹேனு லீசங் எல்லாரும் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு ஸோ ஹார்ட்ல ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க ஆனா வந்து ஜெனரல் சர்ஜன் ஹார்ட் சர்ஜன்லாம் ஆப்ரேஷன்ல இருக்காங்க அவங்க வர முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப வந்து பிளட் ப்ரெஷர் எவ்வளோன்னு பார்த்தா பிளட் ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆயிட்டு இருக்கு அது வந்து அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அனஸ்தாஜி அனஸ்தாஜாலஜிஸ்ட் இவ்வளோ ப்ரொசீஜர் பண்ணியும் ஏன் ப்ளட் ப்ரெஷர் வந்து குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் வாஜன் யோசிச்சுருக்காரு அவர் வந்து பின்னாடி வந்து கைட் பண்ணிகிட்ருக்காரு சரி ஓகே அப்படின்னா ஹார்ட்டில் ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அவர் யோசிக்கிறேன் என்னது ஹார்ட்டில் ப்ராப்ளமாக ஹார்ட்டில் ப்ராப்ளம் ஒன்னே அவருக்கு வந்து ஜீவன் வந்து வருது சரி ஓகே வைட்டஸ் ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னு பார்த்தா வைட்னஸ்லாம் ட்ராப் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சரி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் பெரிய கார்டில் டேப் அப்படின்னு ப்ராப்ளம் இருந்துச்சு அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்களுமே கரெக்டாக சொல்கிறாங்க இதெல்லாம் அவனை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி சொன்னவொன்னே அவனுக்கு கரெக்டாக அந்த அந்த ஜீவன் நடந்ததுலாம் பண்ணாங்க ஒரு ஸோ டேபிள் தான் நடந்துச்சு ஜீவனுக்கு அந்த குட்டி பையனுக்கு அப்புறம் நடந்துச்சு இல்லை என்ன பண்ணுறது டக்குன்னு ஆப்ரேஷன் பையன் வந்து கை வந்து எடுத்துறாரு ஸோ அவர் வந்து நர்வஸ் ஆகிற இடத்துல இவருக்கு எதாவது ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே உடனே டாக்டர் அந்த கிட்ட சொல்லிட்டு நீ போய் ஜன் ஹார்ட் சர்ஜன் ஹார்ட் சர்ஜனை கூட்டிட்டு வா அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கு இப்போ டைம் இல்லை அவங்க வரத்துக்குள்ள லேட் ஆகிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நம்மளே தான் ஆப்ரேஷன் பண்ணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் அப்படி பண்ணணும்னா நம்ம லைசன்ஸில் கை வைப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கல் மீ சொல்கிறாங்க அப்போ தான் டான்மர்ஜன் சொல்கிறார் நீ வந்து ரொம்ப கேர்லெஸ்ன்னு நினச்ச நானும் டேரக்டர் மரியாதையானா அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லீஸ் அங்கே பார்த்து சொல்கிறாரு நீ ஏன் அப்போ ஜீவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு புரியுது ஏன்னா அந்த டைமில் உனக்கு வேறு வழி இல்லை நம்ம யாருக்காக வெயிட் பண்ண முடியாது அந்த டைமில் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ நம்ம ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு புரியுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் இப்போ இந்த பேஷண்ட்டை எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் இவருக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறோமா ஹார்ட் ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ண போகிறோமா இல்லை நம்ம ஹார்ட் சர்ஜன் வரணும் சொல்லிட்டு வெயிட் பண்ண போறோமா அப்படின்னு சொல்லிட்டு லேசங்கள் பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க எப்படியோ நம்ம ஹார்ட் ஓப்பன் பண்ணணும்னா அது பெரிய ப்ராப்ளமாக இருக்கு பதிவுக்குள்ள அது வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்காங்க உன்னால் முடிவுன்னா பண்ணல இல்லைன்னா நான் ஜங்லிமி வச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்லமி எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க சரி ஓகே நீங்கள் எனக்கு இன்ஸ்ட் கைட் பண்ணுங்கள் நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் பண்ணுறேன் என்னோட கை வச்சு நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க அதாவது இவங்க கையால் எங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ ஜே ஹேண்ட்வோஜன் வந்து பின்னாடிலேருந்து கைட் பண்ணுவார் சொல்லுவார் ஏன்னா கார்டனிங் நீங்கள் இருக்காங்க ஸோ அவங்க ஓகே சொன்னாங்கன்னா ஓகே அப்படின்ட்டு கேட்குறாங்க அப்படின்ட்டு பாக்ஜி நான் பார்த்து கேட்குறாங்க சொல்லுங்கள் கார்டன் கிட்ட அப்படின்ட்டு கேட்குறாங்க வெயிட் பண்ணலாமா இல்லை பண்ணலாமான்னு சரி இல்லை நீங்கள் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஜினாகவும் சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னா இப்போ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிறாங்க பின்னாடி நின்று நின்று ஹேண்ட் வச்சுன்னு சொல்றதுல இந்த பக்கம் ஜங்கன்மி வந்து மெயின் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க கை அவங்களோட கை வச்சு அவர் சொல்றத வச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணி கடைசி அவர் வந்து வெளியே கூட்டிட்டு போறாங்க பண்ணி ஓகே சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு அவர் வெளியே போறாங்க அப்புறம் கால் பண்ணி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க அப்பஜினா அவங்க அப்பாக்கு ஆப்ரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து லே தாங்க என்ன நின்று பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் அவருக்கு வந்து ஐசி யூல கொண்டு வந்து வச்சுருக்காங்க கவுஜரன் வந்து பார்க்குறாங்க பரவாயில்ல நல்ல வேலை அவர் பழச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் கண்டிப்பாக ரெண்டு எக்ஸ்பர்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு குழச்சிக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க லீஏ சங்கியும் ஹேண்ட் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு ஹேண்ட்வஜன் சொல்லுறாரு இல்லை அந்த எக்ஸ்பர்ட் நான் இல்லை இன்னைக்கு வந்து ஜங் மீ தான் பண்ண ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் நான் சொல்ல சொல்ல ஜங்னல் மீதும் ஆப்ரேஷன் பண்ணா அப்படின்ட்டு சொன்னோன்னே அவங்க ஒரு ஷாக் ஆகிறாங்க என்னது ஜங்லி மீ பண்ணியா ஹார்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஜெல்லாம் ஒன்றும் இல்லை நான்லாம் ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட் இல்லை அவர் சொல்ல சொல்ல நான் செஞ்ச அவ்வளோதான் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு பாஜி நான் சொல்கிறாங்க இதெல்லாம் எல்லாராலையும் செஞ்சிட முடியாது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜெனிமையாக பாராட்டிட்டு இருக்காங்க அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லேசங்க் வந்து ஐசியுலேருந்து வெளியே வராது பின்னாடியே பாக்ஜனும் வராங்க வந்து சாரி சொல்கிறாங்க இத்தனால அவர் தான் எங்கள் அப்பா அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்லாததுக்கு சாரி அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு லேயசங்க் சொல்கிறேன் எனக்கு புரியுது நீ இத்தனை நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது நீ எவ்வளோ தான் அவர் வெறுத்தாலும் அவர் உங்கள் அப்பா தான் அது எனக்கு புரியுது அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் சரி இரு நான் ஒத்துக்கிறேன் அவர் எவ்வளோ என்ன விருத்தாரோ அந்தளவுக்கு அவர் நானும் தான் அவரை வெறுத்தேன் எனக்கு தான் அவரை பிடிக்காது ஏன்னா அவர் தான் எங்கள் அம்மாவும் ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே அனுப்பினார் அப்படின்ட்டு அவன் இருக்கான் சரி அப்படியே ஆப்ரேஷன் பண்ண நான் அவங்ககிட்ட கேட்டு கேட்ட கேட்டதுனாலே அப்படின்ட்டு கேட்குறாங்க பாக்கிங்கன்னா அதுவும் ஒரு காரணம் தான் இருந்தாலும் அவரே அவர் என்கிட்ட கேட்டாரு அந்த டைம்ல அவர் எனக்கு ஒரு டாஸ்பிட்டல் டைரெக்டா தெரியல பேஷண்ட்டாக தான் தெரிஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு லேயசங் சொல்கிறான் அப்புறம் எங்கள் லேயசிங் வந்து ஆப்ரேஷன்லாம் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டாஃப் ரூம்ல வந்து டயர்டா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்போ தான் மீ வராங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு சரி நான் உங்களுக்கு மசாஜ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஷோல்டர்ல மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க வண்டியவர் கேட்குறாரு நான் இன்னைக்கு அவ்வளோ நான் அவ்வளோ நல்லா சர்ஜரி பண்ணேன் மசாஜ்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இல்லை அவருக்கு சர்ஜரி பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை அவங்களை எப்படிலாம் பண்ணாரு இருந்தாலும் அவருக்கு நீங்கள் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க சரி நீ உட்காரு நான் அவங்க மசாஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவங்கள பிடிச்சி உட்கார வச்சுரு உட்கார வச்சுட்டு போட்டு சோட்டத்தில் பிடிச்சி அழுத்த அழைச்சா பிடிச்சி அழுத்த மசாஜ் இருக்காரு கேட்குறாரு நீ ரொம்ப நர்வஸாக இருந்த போல இருக்கு இன்றைக்கி நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாம் இன்றைக்கி நான் ஆப்ரேஷன் பண்ணுவேன் நானே எதிர்பார்க்கல நானே மெயின் சார்ஜ் நான் எதிர்பார்க்கல அப்படி சிச்சுவேஷன் அப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு பின்னாடிலேருந்து ஹாக் ஹக் பண்ணிக்கிறாரு ஹாக் பண்ணிட்டு சொல்கிறாரு நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன் உன்னோட லைசன்ஸ் வெறும் 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 பேப்பர்னு சொன்னதான் நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு நான் உன்னை ரொம்ப அழை வைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு அதுக்கெல்லாம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது அவங்க ஃபோன் வந்து ரிங் தான் டக்குனு என்ன பண்ணுறாங்க டக்குன்னு தள்ளி விட்டுறாங்க பொத்துன்னு அவர் கேழ்ந்துட்டார் எழுந்துட்டு வந்து டக்கு என்ன பண்ணுறாங்க கால் பேசுகிறாங்க யாருன்னு பார்த்தா அவங்க பூசான் ஹாஸ்பிட்டலில் தான் அவங்களோட ஹெட் சூப்பர்வைசர் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி சொல்கிறாங்க நீ இங்கே நீ அங்கே ரொம்ப வேலை பார்த்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டுருக்காங்க நீ இந்த மாதிரி டைமில் டிசாஸ்டர் டைமில் வேலை பார்க்குறது ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாராட்டி பேசிகிட்டு இருக்காரு சரி இவங்க சொல்கிறாங்க இல்லை எங்கே இங்கே நல்லா பார்த்துக்குறாங்க அப்படின்னு நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி உங்கள் அக்குப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இல்லையா நாங்கள் வந்து ஆம்புலன்ஸ் அனுப்புகிறேன் நீ கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வரேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஒன் வியர் பின்னாடிலேருந்து கேட்குறாரு என்ன பூஷன் வந்து கால் பண்ணாங்களா வர சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு ஆமாம் எங்களுக்கு ஆம்புலன்ஸ் அனுப்பி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு அப்போ தான் கரெக்டாக நர்ஸ் ஆன் வந்து சொல்கிறான் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு எமர்ஜென்சிக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் வந்திருக்கு உங்கள் திங்ஸ் எடுத்துகிட்டு போங்க உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போங்க வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வந்து சொல்கிறான் அதுக்குள்ளே வந்துட்டாங்களா இப்போ தானே கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அதே பார்க்கலாம் என்ன பார்க்குறா சரி போ திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகேங்க சார் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அப்பா உங்கள் அப்பா ஆம்புலன்ஸில் ஏற்றுட்டு எல்லாம் ரெடியாக போயிட்டு இருக்காங்க அந்த எங்களுக்கு சந்தோஷம் அப்பாடா ரொம்ப தேங்க்ஸ் எங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் அவரை டாக்டர் எல்லா சாங்க எங்கே போனால் அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்காங்க அதுக்கு ஜெவல் சொல்கிறாங்க எல்லா ஒரு ஸ்டாஃப் ரூமில் இருக்காரு அவர் ரொம்ப டயர்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாக்கி என்ன சொல்கிறாங்க சரி நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரி இல்லை வேண்டாம் இருக்கட்டும் அவர் டயர்டாக இருக்காரு அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் ஹேன்வஜின் டாக்டர் நேற்று இருக்காரு அவர்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க உங்களால் நிறைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் சரி ஓகே நான் கிளம்புறேன் எல்லாருக்கும் பை பை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க அப்புறம் ஆம்புலன்ஸில் ஏறிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து இருக்காங்க அந்த கீழ் இருந்து சொல்கிறான் தயவுசெய்து நம்ம திரும்பவும் ரெண்டு பேரும் பார்த்துக்கவே நான் அப்படியே கிளம்பி கிளம்ப அப்படின்ற மாதிரி அவங்க டாட்டா காமிச்சிட்டு இருக்காங்க சரி அப்புறம் ஓகே சொல்லிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்ல ஏறிட்டு அவங்களும் போயிட்டு இருக்காங்க எங்கேயாவது அவர் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க பார்த்தா ஆள காணும் உடனே புலம்பிட்டு இருக்காங்க ஒரு ஃபோன் நம்பர் கூட கொடுக்கல ஏன் ஃபோன் நம்பரே வாங்கிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சரி அப்புறம் ஆம்புலன்ஸ் லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க ஏன்னா நைட் ஆடிச்சு இல்லையா ஸோ நைட் ட்ராவல்னா ஆம்புலன்ஸ் லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டு அப்படியே போகலாம்னு சொல்லிட்டு போறாங்க இவர் அவங்க போன அப்புறம் பின்னாடிலருந்து வர்றாரு வந்துட்டு பார்க்கறாரு இவ்ளோ போறா அப்படின்ற மாதிரி இன்னும் பார்த்துட்டு இருக்காரு சரி அப்புறம் ஓகே அப்படி சோகமாக பின்னாடி பின்னாட்லருந்து இவர் கேப்டன் ஷோ வந்து கூப்பிடுறாரு உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் உங்களுக்கு டைம் இருக்கா ஃப்ரீயா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க சரி ஓகே உங்களுக்கு ஒரு 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 முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க தண்ணிக்குள்ளே இருக்கும்போது ஊசங்க வந்து அந்த கேமரால வந்து ரெக்கார்ட் பண்ணா இல்லையா அது வந்து ரிப்போர்ட்டர் கிட்ட வந்து இவர் கொடுத்துருவார் ரிப்போர்ட்டர் வந்து திரும்பி இவருக்கிட்டே கொடுத்தா வந்து ப்ரைவசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்ககிட்டேயே கொடுத்தாரு அதை நீங்கள் பார்க்க முடியுமா ஊசங்களோட மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பரவாயில்ல எனக்கு ஓகே தான் நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஏசன் சொல்கிறான் சரி ஓகே இது வந்து தண்ணிக்குள்ளே அவன் பேசியிருக்கான் நம்மளுக்கு வந்து கேட்காதான் நாரியோட ஹெல்ப் கேட்டிருக்கேன் நாரி வரட்டும் நாரி வந்து அவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லட்டும் அப்படின்ட்டு கேம் வந்து சொல்கிறார் ஏன்னா நாரி வந்து டெஃபண்டம் இல்லையா ஸோ அவள் வந்து அவள் அவரோ ஆக்ஷனில் காமிச்சானா அவர் சொல் அவர் சொல்கிறது வந்து இவள் சொல்லிவிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுறாங்க அப்புறம் டேப் இருக்குது டேப்பில் வந்து ஆடியோட ரெக்கார்ட் பண்ணி தரலையா ஸோ அதை வந்து காட்டுறாங்க லேசன் வந்து இருக்காரு உஷங்க வந்து உள்ளே அந்த தண்ணிக்குள்ளேருந்து பேசிகிட்டு இருக்காரு நான் வந்து ஃபஸ்ட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து பின்ன உட்காந்துட்டுருக்கா நீ பார்த்து சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவளும் பார்க்குறான் அவன் சொல்கிறான் அம்மா அண்ணா நான் ஃபர்ஸ்ட்டு போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே நல்லபடியாக இருங்க ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டா எனக்கு உங்கள் ரெண்டு பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பை பை எல்லாருக்கும் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிவிட்டு அப்படியே போகிறான் அப்படியே தண்ணிக்குள்ளேயே மறந்துட்டுருக்கான் ஸோ அதுதான் முடிஞ்சிடுச்சு இல்லையா ஸோ தண்ணியிலேயே மிதந்துட்டுருக்கான் ஸோ அதுதான் அவன் சொல்லியிருக்கான் எல்லாருக்கும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான் சொல்லிட்டு நாரி சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் விடுறா இவங்க ஒரு பக்காங்க ஸோ அது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு எல்லாருக்கும் சரின்னு சொல்லிட்டு அந்த டேப்ல வந்து இவங்க வெளியே செங்கிட்டே கொடுத்துடுறாங்க கொடுத்துட்டு நாரி அப்புறம் கேப்டோய் அப்புறம் அவங்க அப்பா அப்புறம் அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு அந்த டேபியை உட்காந்து இருக்காரு எல்லாரும் போய்ட்டு அப்புறம் அந்த வீடியோ உட்காந்து இருக்காரு அப்புறம் இங்கே பாத்தீங்கன்னா இவர் வந்து டேட்ரு வந்து அன்கான்ஷியஸாக இருந்தால் இல்லையா அவர் என்ன பண்ணுறாரு கான்ஷியஸ் ஆகிடறாரு பாக்ஜினா இருக்காங்க பாக்ஜினா வெளியே வந்து பார்க்குறாங்க ஐசியுலேருந்து அவருக்கும் தனி சாப்பிட்ருமே இருக்கோ அங்கே வந்து பார்க்குறாங்க அவர் வந்து மு கண் முஷ்டார் அப்படின்னு சொல்லி லேசுங்கிட்டே சொல்கிறாங்க ரெண்டு பேரும் உள்ள வராங்க உள்ளே வந்து செக் பண்ணுறாங்க ஒயிட் லெஸ்லாம் எப்படி இருக்குது பிளட் பிரஷர்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க நீ கான்ஷியஸ் ஆகிட்டீங்களா எங்களுக்கு எங்கே தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு இருக்காங்க சர்ஜரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சர்ஜரி நல்லா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நான் சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் அவர் கால் வந்து அடிபட்டுருக்கு அதை வந்து பாக்காரு கட்டு இல்லையா ஸோ கால் வந்து கால் வந்து உடஞ்சிருச்சு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அதை பார்த்துட்டு இருக்காரு அப்புறம் அவர் யோசிச்சு லீஸ் அங்கே ஒரு கை பிடிச்சி ஆப்ரேஷன் பண்ண சொல்லு அப்போ அவர் சொல்லல கண்ணாலே கேட்டார் அப்படியே எனக்கு பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்டார் பார்த்தார் ஐயா ஸோ அதை யோசிச்சு பார்க்கறேன் பார்த்து ரிலீஸ் அண்ணன்ட்டு இருக்கான் அவன் கிட்ட கேட்குறான் நீ ஏன் என்னை சர்ஜரி பண்ண என்னையே சேவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவன் சொல்கிறான் நீ ஏன் என்கிட்ட ஹெல்ப் கேட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் நான் ஒரு டாக்டர்னால தானே என்கிட்ட ஹெல்ப் கேட்டிங்க அந்த டைமில் நீங்கள் எனக்கு ஒரு பேஷண்ட் அதான் தெரிஞ்சிங்க நீங்கள் நான் பேஷண்ட்டு நான் டாக்டர் அவனை தான் அது மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறான் அதுக்கு அவர் கேட்குறாரு உனக்கு தான் என்ன பிடிக்காத ஆமாம் எனக்கு உங்களை பிடிக்காது தான் இல்லைன்னு சொன்னால் அது பெரிய பொய் ஆகிடும் உண்மையிலே எங்களுக்கு உனக்கு பிடிக்காதான் நான் என்னோட ஃப்ரெண்டு பாக்ஜி என் கிட்டே அவங்க அப்பாவை சேவ் பண்ண சொல்லி அந்த தான் நான் சேவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் நான் சண்டை போட டேரக்டர் வந்து இருந்ததை நான் அவர்கிட்ட சண்டை போட முடியும் நீங்கள் சரியாக வந்ததை திரும்ப உங்க கூட சண்டை போட முடியும் அதனால சீக்கிரம் சரியாகுங்க அவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் கடைசி வரைக்கும் கொண்டு போக போறேன் உங்களை ஒத்து கேட்பேன் நான் ஒரு டாக்டர்னு உங்கள ஒத்து கேட்பேன் உங்கள் வாயால் நான் ஒரு டாக்டர் நான் ஒத்துக்கு வைப்பேன் நான் தான் சரி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை ஒத்துக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான் அப்புறம் எங்கள் லேசம் வந்து அவங்க அம்மா பக்கத்தில் உக்காந்துட்டு ஊசம் வந்து அந்த டேப்ல இருக்கான் லேசம் அந்த டேப்ல ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் வந்து இருக்காங்க அவன் உங்களுக்கும் எனக்கும் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் உங்களையும் என்னையும் ஹாப்பியா இருக்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் இந்த அப்புறம் நம்ம அவனை மிஸ் பண்ணும்போது நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் ஒன்றா சேர்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து அந்த டேப்பை வந்து அவங்க அவங்க அம்மா பக்கத்தில் வச்சுட்டு சரி அவர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்போ அவங்க அம்மா வந்து ஏதோ மூச்சு பேசுகிற மாதிரி சவுண்ட் கேட்குது திரும்பி பார்த்தா பார்த்தா அவங்க அம்மா வந்து கண்ணு முடிச்சிட்டாங்க இத்தனை நாளாக கோமாவில் இருந்தவங்க கண்ணு முடிச்சிட்டாங்க ஒரே ஒரு சம்மஷாக்கு ஒரு வந்து பார்க்குறாரு அம்மா அம்மா கண்ணு முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருக்காரு முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நீங்க இருக்கீங்க நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியுதா என்ன யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணி கேட்டுட்டு இருக்கான் நான் தான் அவங்க பையன் எல்லே செங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான் அவங்க அம்மா பாக்குறான் கண்ணை தொலைந்து நல்லா தெளிவா பாக்குறாங்க நீங்க எதாவது சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் அப்ப என்ன பண்ணான்னு டக்குன்னு இவ்வளோ நேரம் அவங்க அவன் சொன்னது எல்லாத்தையும் அவன் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அவன் அவங்க இறந்துட்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு தெரியுது ஸோ என்ன பண்றாரு இவ்வளவு லைட்டா தள்ளுறாரு தள்ளனோடனே அங்க ஊச போட்டோ இருக்கு அதை வந்து அவங்க பாக்குறாங்க அப்போதான் உங்க சங்க இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வருது அப்புறம் எங்கள் லேஸ் அங்கே சொல்றாரு திரும்ப வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறோம் அவங்க அம்மாவும் பிடிச்சிட்டு பயங்கரமா உட்காந்து அழுதுட்டு அட்லீஸ்ட் நீங்களா திரும்ப வந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு இருக்கான் அப்புறம் எங்கள் டாக்டர் யூன் டாக்டர் டூவும் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்காங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா டிவில வந்து நியூஸ் போயிட்டுருக்கு இருக்கு யார் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தீங்கன்னா கோஜாயக் பற்றி தான் அவர் வந்து அந்த நியூ ரிப்போர்ட் கொடுத்து கொடுத்தார் இல்லையா அவர் வந்து ரிப்போர்ட் வந்து தெரியாமல் இவருக்கு தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணுறாருல அந்த மாதிரி யோகம் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் ஃபயர் ஏற்பட்ட பில்டிங்லாம் விட்டுருங்க அப்படியே மக்கள் வந்து சேப்பிடுங்கன்னு சொன்னார் இல்லையா அதை சொன்னது ரெக்கார்ட் பண்ணாங்க சொல் பார்த்துட்டு இருக்காங்க இதே நான் போனால் இவர் வேலை போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் யூ வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் எங்கள் கஞ்சோன் வந்து டொங்காக்கிட்டே அவங்க பையன் கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ டாக்டர் யூ வந்து போகிறாரு உங்கள் கிட்ட ஒரு முக்கிய பேசணும் ரொம்ப சீரியஸான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் என்ன ஆச்சு பேஷண்ட் எதாவது ஆய்ச்சா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கங்குரன் கேக்குறாங்க இது பேஷண்ட் இல்லை உங்களோட ஹஸ்பண்ட் வந்து அதாவது வந்து நியூஸ்ல வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் இதுல என்ன ஆச்சரிய இருக்கு அவர் அடிக்கடி நியூஸ்ல வர்றவர் தானே அவர்தான் போலிட்டிக்ஸ்ல இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு கங்குநான் சொல்றாங்க அதுக்கு டாக்டர் யூ சொல்றாரு இந்த டாட்டி அவரோட பொலிட்டிக்கல் கேரியர் பினிஷ் போல இருக்கு அவர் மொத்தமா முடிஞ்சு முடிஞ்ச போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான் என்ன என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க அவர் மேல கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் யூ வந்து சொல்றாரு என்ன கேஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் இந்த பக்கம் கோஜாய்க்கு அப்புறம் இந்த பக்கம் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க ஆஃபீஸர் ஜட்ஜஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க கோஜாக்கு சொல்றாரு யோகாங்க டிஸ்ட்ரிக் இருக்கிற பில்டிங்கில் நாற்பது வருஷம் பழமையான பில்டிங் இப்போ வந்து எங்கள் அர்த் வந்துருச்சு அர்த்வேக் வந்ததுனால எல்லாம் கொலாப்ஸ் சாய் எல்லாம் எழுந்து கீழே விழுந்துருச்சு அது மட்டும் இல்லாம அதுல வந்து நம்மளுக்கு எதுவும் கிடைக்க போறதில்லை அது மட்டும் இல்லாம வந்து இப்ப நெருப்பும் பிடிச்சிருச்சு அந்த நெருப்பு அனுப்புறது முக்கியமா இல்ல நம்ம இருக்கிற திங்ஸை வச்சு மக்களை காப்பாற்றுறது முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா எழிஞ்சு போன பில்டிங்ல இருக்கு நெருப்பு அனுப்பி நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அதை பற்றி மக்களை காப்பாற்றலாமே அப்படின்ட்டு சொல்றாரு சரி நீங்கள் இப்போ நீங்கள் இதே மாதிரி சுச்சுவேஷன் திரும்ப வந்தா இதே டிசிஷன் தான் எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்கிறவங்க கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறார் ஆமா நான் கண்டிப்பாக இதே டிசிஷன் தான் எடுப்பேன் ஏன்னா இருக்கிறத வச்சு நான் எப்படி மக்களை காப்பாற்றணும்னு தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லறாரு அப்புறம் அங்கே பாத்தீங்கன்னா அந்த தன் அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு யூரு ஊசம் வந்து போனோம் இல்லையா ஸோ அதை பற்றி கேட்குறாங்க உங்களுக்கு அதை பற்றி ஏற்கனவே தெரியுமா அங்கே ஷாக் அடிக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அந்த ட்ரைனேஜ் பம்பில் ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமா எனக்கு தெரியும் ஆனால் இருந்தாலும் அவர் உள்ள போனது எனக்கு உண்மையிலே தெரியாது அவர் எனக்கு தெரியும் அவர் அவராக வாலண்டர் தான் உள்ளே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க பேஸ் பம்ப் இன்ஜினியர் வந்து சொன்னார் அவன் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போது ஆமாம் அவர் சொன்னார் ஆனால் அந்த ஃபயர் ஃபைட்டர் உள்ளே போய்ட்டுக்கு தான் எனக்கே விஷயம் தெரியும் அப்புறம் என்ன என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார் அப்படியே எனக்கு முன்னாடி உண்மை தெரிஞ்சினாலும் அந்த டைமில் எனக்கு அந்த டிசிஷன் எடுக்கிறத தவிர வழி இல்லை ஏன்னா யாராவது ஒருத்தர் இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணி தான் ஆகணும் அந்த டைமில் அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோஜாய்க்கு வந்து சொல்லிட்டுருக்காரு ஆமாம் நான் ஒத்துக்கிறேன் ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த டைமில் அது தேவைப்பட்டுச்சு ஒருத்தரோட தியாகம் வந்து நம்ம நாட்டுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு அதுக்காக நீங்கள் என்ன பனிஷ் பண்ண நினச்சிங்கன்னா பரவாயில்ல நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் எல்லா திங்ஸுமே உங்களுக்கு எப்படி கிடச்சிது அந்த ஃபயர் ஃபைட்டரோட தியாகத்துனால்தான் கிடச்சிது அவன் அப்படி பண்ணதுனால தான் அவன் உள்ளே போய் பண்ணதுனால தான் உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரி ஓகே யாராவது ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் தான் ஆமாம் ஒத்துக்கிறேன் யாராவது ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் தான் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான் வந்து என்னோடய எல்லா பொ பொசிஷன்லேருந்தும் இருந்தும் நான் கீழே இறங்கி போகிறேன் நானே வந்து போயிட்டுறேன் நானே என்னோடய எல்லா பதவியில் வந்து விட்டு கொடுத்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு எல்லாரும் பார்க்குறாங்க என்னது இவரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் என்னோடய எல்லா பதவியிலேருந்து விளக்கிக்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இனிமேலேருந்து இனிமேல் அட்லீஸ்ட் இனிமேல் நீங்கள் பில்டிங் கட்டும்போது இந்த ஏத்து வைக்க மாதிரி பில்டிங் கட்டுங்க ஃபியூச்சருக்கு தேவையான பில்டிங் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுருக்காரு இதுக்கு மேலே ஃபியூச்சருக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி கட்டுங்க செவன் பாயிண்ட் ஜீரோ ஏத்து தாங்குற அளவுக்கு பில்டிங்ஸை வந்து கட்டுங்க அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு மூணு நாளைக்கு தேவைப்படுற மாதிரி தண்ணி ஃபுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவர் வந்து பதவியெல்லாம் விட்டு கொடுத்துட்டு அவர் பாடன்னு ஹாயாக வெளில போகிறாரு போகும்டா நீங்களும் உங்கள் அரசியலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அவர் பாட்னா பதவியெல்லாம் போயிட்டு போயிட்டுருக்காரு பார்த்து என்ன பண்ணால் எங்கள் கம்ஜியன் வந்து இருக்காங்க என்ன என்ன இது சொல்லாம் போலாம் வந்து நின்றுட்டுருக்கேன் அப்படின்றப்படி இருக்காரு அப்படிலாம் சொல்கிறாரு நீயும் என்ன திட்டு போகிறேன்னா நான் விட்டுறேன் நான் இங்கேருந்து போகிறேன் நான் ஏற்கனவே நான் ஆல்ரெடி நிறைய உள்ளே வாங்கிட்டேன் அதனால நான் இப்போ போகிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இல்ல நான் ரெண்டு பண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க எனது என்ன சொல்றேன்னு இப்போதான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறேன் என்னோட வே இதுவும் விட்டுட்டு வந்துடுறேன் என்னோட கம்பெனி எப்போ திவாலாகனு எனக்கு தெரியாது நான் பொலிடிக்ஸ்லயும் இல்ல எதுவுமே இல்லையே இப்போ வந்து இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு கவுன்சுரன்ஸ் சொல்றாங்க நீங்க இந்த டிசாஸ்டர் ரொம்ப தெளிவா ரொம்ப பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணீங்க நீங்கள் நீங்க பண் உங்கள் கிட்ட இருக்கிற ஒரே தப்பா நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கீங்கன்றதுனால தான் அது மட்டும் இல்லாமல் நீங்க எல்லாரும் எப்படியும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கீங்க அதனால தான் அவங்களால யாரும் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு வேலை இல்லைன்னா என்ன எனக்கு தான் வேலை இருக்குல்ல நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கீங்க நான் பார்த்ததுலேயே நீங்கள் வந்து ரொம்ப சிறந்த ஒரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாராட்டிட்டு இருக்காங்க அப்புறம் அவங்க கையில வந்து அவர் மோதிரம் கொடுத்துருப்பாரு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு ஸோ அந்த மோதிரத்தை போட்டுட்டு இருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகே இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லேசங்க வந்து அவங்க அம்மாவை கூட்டிட்டு ஊசங்க இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க ஊசங்க போய் பார்க்குறாங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க நான் தூங்கிட்டு இருக்கும்போது எவ்வளோ விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு சங்க சொல்கிறான் நீங்கள் தூங்கிட்டு இருந்தது நல்ல விஷயம் தான் நிறைய விஷயம் பார்க்காம இருந்தது நிறைய விஷயம் தெரிஞ்சிக்காம இருந்தது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான் நான் எப்படி தூங்கிட்டு இருந்தேனும் அதே மாதிரி இப்போ ஊசங்க தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க என்றைக்காவது ஒரு நாள் அவன் எழுந்திருச்சு அம்மான்னு ஓடிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்துகிட்டே அவனை பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் அவங்க நிறைய அங்கே நிறைய அவனோட இது வந்து கலரை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் அங்கே அதே மாதிரி நிறைய பேர் வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க ஸோ கலர் கலரெல்லாம் அங்கே இருக்கு இந்த அப்படியே பார்த்துட்டே அப்படியே அவங்க அம்மா வீழ்ச்சியில் தள்ளிட்டு இருந்து வந்துட்டு இருக்காங்க அப்புறம் இங்க இன்னொருத்தர் வந்து வீச்சேல உட்காந்துட்டு இருக்காரு யாருன்னு பார்த்தா நம்மளே டேரக்ட் அவர் வந்து காடி பட்டுச்சு இல்லையா சொல்ல ஃப்ராக்சர் ஆயிடுச்சு கால் அப்புறம் இங்க பின்னாடி பார்த்துனவனு சொல்கிறாங்க உங்க திங்ஸ்லாம் எடுத்துட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா புது டேரக்டர் வந்திருக்காங்க அதெல்லாம் உங்கள் ரூம் வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டுருக்காங்க அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மாற்றிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் ஒரு சின்ன பாக்ஸ் வந்து கொண்டு வந்து அவர் முன்னாடி வந்து கொடுக்குறாங்க என்னன்னு திறந்து பார்த்து அதில் வந்து ரிங் இருக்குது அது யாருன்னு பார்த்தா அவர் கண்டுபிடிச்சார் இது வந்து உங்கள் அம்மாவோட வெட்டிங் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்ருக்காரு அவங்க கேட்குறாங்க நீ சொன்ன மாதிரியே உண்மைதான் நான் வந்து ரொம்ப ரொம்பஸ் ஆகிட்டேன் அவங்க அம்மா வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டேன் டிப்ரெஸ் ஆகிட்டு சூசைட் காட்டம் படனால எனக்கு வந்து பிடிக்காம போயிடுச்சு அதனால நான் அவளை விட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் நான் தான் தனியாக இருக்கலாம்னு சொன்னேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கட்சி சேர்ந்துக்கலாம்னு சொன்னேன் ஆனால் நான் என்னோட பேராசனால் நான் அவளை வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுருக்காரு இப்போ உங்கள் அம்மா எப்படி இருக்காளோ எங்கே இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு அப்புறம் என்ன சொல்கிறாங்க சரி நான் அவங்க டிஸ்சார்ஜ் ஃபார்ம்லாம் எல்லாத்தையும் ஃபில் நான் இங்கே இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரி எங்கே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க ரியால் சென்டருக்கு அது கால் வளர்ந்து சரியில்லியா ஸோ அதுக்கு வந்து தெரப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போயிட்டுருக்காங்க வீல் சேரில் தள்ளிட்டு அவங்க வந்து போயிட்டுருக்காங்க அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காரு நான் உருவாக்கணும் ஹாஸ்பிட்டலு இப்போ நானே ஹாஸ்பிட்டல் விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு முன்னாடி பார்த்திங்கன்னா செங்கு ககுஜர்ன்னு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க ஹேண்ட் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க வன்னியார் பாக்குறாரு எல்லாரும் ஒன்னு குடிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு இப்ப புது டேரக்டர் வந்து கங்குரன் தான் இப்ப அடுத்த போர்ஷன் அவங்க இருந்தாங்க டேரக்டர் டிஸ்டர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ம் அவர் சொல்கிறார் டேரக்டர் கங்குரன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு ம் பொசிஷனை நல்லா பார்த்துக்கோங்க ஹாஸ்பிட்டலேயும் உங்களோட டேரக்டர் பொசிஷனும் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ்லாம் கொடுத்துட்டுருக்காரு அப்புறம் லீஏசங்க பார்த்து சொல்கிறார் லீஏசங் அப்படின்றார் ம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவன் இருக்கான் நீ என்ன சொன்ன என்கிட்ட கிட்ட ஒன்று ஒத்துக்க சொன்ன ஒரு டாக்டர்னு ஒத்துக்க சொன்னேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டுருக்காரு ஆமாம் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் அது வந்து அவளை ஈஸியாக வந்துராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல என் வாயிலாக வந்து அவளை ஈஸியாக நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான் எனக்கு எனக்கு அடிப்படைச்சு அப்படின்றதுனால நீ என்ன இந்த டவுன் ரொம்ப மாட்டமா பாத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு நான் ஈஸியாக நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு சரி அவனும் சொல்றான் சரி ஓகே பரவாயில்ல நானும் ஒன்னு அவ்ளோ ஈஸியாக வந்து மாட்டேன் நான் கடைசி இருக்க நானும் பாத்துக்கிறேன் ஃபைட் பண்ணி பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கான் நீங்க எங்களை ஒத்துக்கிற வரைக்கும் நானும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் ஹான்வோஜன் டாக்டர் இருக்காரு அவரை பார்த்து கேட்கிற ஹான்வோஜன் பரவாயில்லையே நீ நல்லாவே சர்வை பண்ற கண் தெல்லனாலும் கண் சரியாக தெல்லனாலும் நீ நல்லாவே பண்ண பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அது கேன்பிட்டம் சொல்கிறார் இத்தனை நாளாக என் கண் தெரிஞ்சு நான் சரியாக இல்லை ஆனால் கண் இந்த மாதிரி இப்போ தான் என்னால் நிறைய விஷயங்கள்லாம் தெளிவாக பார்க்க முடியுது இப்போ தான் உண்மையான டாக்டராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி தெ தெரியுது அப்படின்ற மாதிரி ம் பரவாயில்ல உங்கள் எல்லோரும் இந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப அது தான் இருக்குது நீங்கள் எல்லோரும் நல்ல சுக லட்சியத்தோடு இருக்கீங்க அப்படின்லாம் இருக்காரு சரி ஓகே நான் இப்போ இங்கேருந்துருந்து கிளம்புறேன் எல்லாரும் நல்லபடியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு குட் பை அப்படின்ற மாதிரி நல்லா சொல்லிவிட்டு அவர் போகிறாரு எல்லோரும் ரெண்டு பக்கமும் டாக்டர் தருவாங்க எல்லோரும் தள்ளி வழிவிட்டு அவரை அப்போ போக வச்சுட்டுருக்காங்க அதாவது வழி அனுப்பி இருக்காங்க அவரும் சரி ஓகே பாய் பாய் எல்லோரும் போங்க உள்ளே போங்க உள்ளே போய் வேலை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அவர் அங்கே வந்து போயிட்டாரு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கங்குரன் டேரக்டர் அவர் ரூமில் நின்று கே தண்ணிட்டு இருக்காங்க டைரக்டர் ஆயிட்டாங்க அப்புறம் இங்க அப்புறம் எங்க கோஜாய்க்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்காருல்ல அவர் வந்து பில்டிங் கட்டிட்டு அவர் வந்து சொல்றாரு நம்ம கட்டுற பில்டிங் வந்து இரநூறு வருஷம் தாங்கணும் எவ்வளோ பெரியவர்கள் கேட்க வந்தாலும் தாங்கிற அளவுக்கு நல்லா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் இங்க பாஜில வந்து அவங்க அப்பா வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து கூட்டிட்டு வராங்க அவர் கேட்கிறாரு இங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு நீங்க நிறைய ரிஹாபிடேஷன் தெரப்பி தானே கூட்டு போடணும்னு சொன்ன கால் வடர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு அவங்க சொல்கிறாங்க நான் காஃபி குடிக்க வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான நாள் பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரி யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அப்போ தான் அவங்க அந்த ரிங் இருக்கு இல்லையா அந்த பாக்ஸ் எடுத்து வைக்கிறாங்க இதோட ஓனர் தான் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு சொன்னோன்னே உடனே அவருக்கு சிரிப்பு அது ஓனர் உடனே வந்து அவங்க ஒய்ஃப் தானே தானே அப்புறம் அவங்க சொல்கிறாங்க சரி நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க சரி ஓகே நீ ஏதம்பு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க அப்புறம் இந்த பக்கம் பார்க்குன்னா போகிறாங்க அப்புறம் ஆப்போசிட்டில் கரெக்டாக அவங்க அம்மா வராங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசிட்டு அப்புறம் அவங்க அப்பா இருக்காரு சரி இப்போ அப்படியே பாய் சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து இவரை பார்க்க வராங்க ஒன்னையவர் சொல்கிறார் பார்த்து ரொம்ப நாளாவது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் லீசங் வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு இவங்கள பார்க்கறதுக்கு ஜங்கல் மியை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டையும் கிஃப்ட் எடுத்துட்டு போயிட்டுருக்காரு அப்புறம் எங்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஜங்கல் மீக்கு வந்து ஹாஃப் அதான் லீவு அவங்க வந்து வெளியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தா அவங்க என்ன கூப்பிட்றாங்க அவங்க இன்றைக்கி வேலை இருக்குது வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து கூப்பிட்டுருக்காங்க யாரும் இல்லை நீங்கள் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஒரே டென்ஷனாக இருக்காங்க இன்னைக்கு இன்றைக்கி லீவு இன்றைக்கே தொல்லப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ல அவங்க உள்ள போயிட்டு இருக்காங்க உள்ள போயிட்டு என்ன பண்ணுறாங்க அவன் ஜூனியர் ஒருத்தர் இருக்கான் அவனை பிடிச்சி நிற்க வச்சு பயங்கரமாக நல்லா திட்டிட்டு இருக்காங்க லீஎஸும் கிமிட்டி திட்டுவார் அதே மாதிரி இதை ஸ்டைலில் வந்து அவன் நின்று இருக்காங்க அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நர்ஸ் வந்து சொல்றாங்க ஒருத்தர் வந்து அடிபட்டுருக்கு ஃபைவ் ஃபை டேஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏய் இன்னைக்கு எனக்கு லீவு அப்படின்னு சொன்னேன்னு அப்போ கூட ஒத்துக்க மாட்டாங்க எல்லா நர்ஸ் இப்போ தான் எல்லாருமே எல்லாருமே எமர்ஜென்சியில் இருக்காங்க சர்ஜரியில் இருக்காங்க நீங்கள் போய் பாருங்க அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி அவங்க வந்து பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆம்புலன்ஸ் உள்ள இவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பேஷண்ட்டை செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்னடா இது யார் பண்ணிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் இவர் கரெக்டாக வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாரு சரி கார்டியன் தான் நிற்கிறாங்க பேஷண்டோட கார்டியன் தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டன் கீழே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பார்த்தா ஒரு ஊர்வல் நல்லா பெருசாக ஹைட்டாக பணம் மரபார் நின்றுட்டுருங்க சரி யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா இவருன்னு பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுது என்னது இவரு அப்படின்னு சொல்லிட்டு வான்னு நம்ம சொல்லிட்டு வாயில் கை வச்சுக்கிறாங்க பார்த்தா அவங்களுக்கு பயங்கர ஷாக் என்ன திடீர்னு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு இவர் பார்க்கறதுல இப்படி ஷாக் ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பார்த்து அவங்க கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டாங்க அவங்க பாட்டு அப்படின் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு இத்தனை கழிச்சு பார்க்குறேன் ஒரு ஹெலோ கூட சொல்ல மாட்டேறாரு அப்படின்னு சொன்னேன் சரி ஹலோ அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க அப்புறம் கேட்குறாங்க நீங்கள் இங்கே வந்தீங்க என்ன எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுன்னு அவருக்கு சொல்கிறார் டல் மீ ஏன்னா நான் வந்தது உனக்கு பிடிக்கவே இல்லையா நான் இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்னை பார்த்ததுல உனக்கு சந்தோஷமாக ஹாப்பியாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டுருக்காரு நான் அவ்வளோ தூரத்தில் இருந்து சி இருந்து இங்கே பூசான்க்கு வந்தால் நீயே எப்படி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுருக்காரு அதுக்கு ஜன்னல் மீ சொல்கிறாங்க இப்போ நீங்கள் என்ன நினச்சிங்க நீங்கள் வந்தோடனே அப்படியே ஒரு நாய்க்குட்டி மாதிரி உங்கள் பின்னாடி அப்படியே வந்துட்டு அவனை ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுமா அதெல்லாம் முடியாது என்னால் இத்தனை நாள் ஆச்சு ஒரு காண்டாக்ட் கூட பண்ணல அண்ட் திடீர்னு வந்து நின்னீங்கன்னா அப்படியே ஹாப்பி என்னுமா என்னால முடியாது அப்படின்னுட்டு அவங்க சொன்ன உடனே அவங்க சொல்றாரு சரி ஓகே நான் திரும்ப சியோல் போயிட்டு அங்கிருந்து காண்டாக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஆ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கிஃப்ட் ஒன்னு இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்து கொடுக்குறா இந்த வச்சுக்கோ இது அழகா இருக்கு நீயும் வச்சுக்கோ உனக்கு தான் வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கையில எடுத்து கொடுக்கறாரு கொடுத்துட்டு போறாரு உடனே ஒன்னு டாக்டர் அப்படின்றாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு நான் இங்கேருந்து போக தான் போறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு இதுக்கு மட்டும் சொல்ல எஸ் நோவா சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு இருக்காரு என்ன சொல்லுங்க அப்படின்னு ஒன்னு சிவல் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது கேட்கும்போது இல்ல எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுறாங்க சிவல் பிடிக்கலையா சரி ஓகே என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது சுத்தமா பிடிக்கல அப்படின்றாங்க என்ன சுத்தமா பிடிக்கலையா ஏன் பிடிக்கல அப்படின்னு எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்பதான் யோசிக்கிறாரு சம்ப கோத்துல இருக்க அவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அப்பதான் உங்களுக்கு ஒரு கால் வருது அவங்களோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்றாங்க அதாவது இப்ப எமர்ஜென்சில யாரும் இல்லை சர்ஜரி பண்ணுறதுக்கு ஆள் கூப்பிடுறாங்க சரி நீங்கள் வாங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து பேஷண்ட் வந்து எம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்க கிரிட்டிகல் சுச்சுவேஷனில் இருக்காங்க வந்து பண்ணுங்கன்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் இவங்க பக்கத்தில் தான் இவர் இருக்காருல்ல ஸோ அவர்கிட்ட திரும்பி சொல்கிறாங்க இப்போ வந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னு சரி ஓகே இப்போ நம்ம நம்ம ரெண்டு பேருடைய டீம் ஒர்க் ஆட்டுறதுக்கான நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் ஜாகலமி நம்ம ரெண்டு பேரும் போய் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ரெண்டு பேரும் போய் சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் தான் அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பே வருது அப்படி அப்போ சிரிப்பீங்க இதனால் அவங்க ரொமான்ஸு அப்படின்ற மாதிரி இருக்குது சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு பேரும் போகிறாங்க சரி போகும்போது சும்மா போகிறது சரி அட்லீஸ்ட் ஒரு கையாவது பிடிச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க அப்புறம் ஓகே கை குடு அப்படின்ற மாதிரி கை பிடிச்சிட்டு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து போயிட்டுருக்குங்க இவ்வளோ தான் இதுதான் அவங்க லவ் இப்படி தான் அவங்க காட்டுறாங்க ஓகே இதோட இந்த எபிசோட் முடியுது டிராமாவும் முடியுது அடுத்து நாம இன்னொரு நல்ல ட்ராமாவோட பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ பாய்